சென்னையில் அண்ணியுடன் ஏற்பட்ட காதலால் அண்ணனை அடித்து கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருமங்கலத்தில் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த ரங்கநாதனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் அவரது பின்னன் தலையில் பலத்த காயம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் உயிரிழந்த ரங்கநாதனின் தம்பி பாரதி ராஜா கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த பல மாதங்களாக அண்ணியுடன் ஏற்பட்ட தொடர்பால் அண்ணன் ரங்கநாதனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததை பாரதி ராஜா ஒப்புக்கொண்டார். பொது போக்குவரத்தில் ஒரே தேசம் ஒரே அட்டை திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதி ஆயோக் தலைமை செயலதிகாரி அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறை போக்குவரத்து மேம்பாட்டை நோக்கி இந்தியா என்ற தலைப்பில் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், போக்குவரத்து துறை முழுவதும் மின்னணு மயமாக்கப்பட வேண்டுமென்றும் ஒரே தேசம் ஒரே அட்டை திட்டத்தின் மூலம் பேருந்து ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வாகனங்களில் ஒரே அட்டையை பயன்படுத்தி கட்டணம் செலுத்த முடியும் என கூறப்படுகிறது.